ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஒர்க் சீக்வன்ஸ் ஃபார் எக்ஸ்கவேஷன் ஆர் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ். ஒரு எக்ஸ்கவேஷனோட ஒர்க் சீக்வன்ஸ் என்னான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு எக்ஸ்கவேஷனோட ஒர்க் சீக்வன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்கவேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். எக்ஸ்கவேஷன் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லைங்க, சாயலை வந்து கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறோம், இது தாங்க எக்ஸ்கவேஷன். ஸோ அந்த சாயல் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பிட் ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவிட்டி க்ரியேட் பண்ணுறோம். அந்த கேவிட்டி எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஆஸ் பர் ட்ராயிங் பேஸ் பண்ணி ஒரு ரெக்வயர்ட் டைமென்ஷனுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இந்த எக்ஸ்கவேஷனை டூ பார்ட்டாக பிரிக்கலாம், ஒன்று ஷேலோ எக்ஸ்கவேஷன், இன்னொன்று வந்து டீப் எக்ஸ்கவேஷன். ஸோ இந்த எக்ஸ்கவேஷனை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ டேஸ் வந்து மிஷினரிஸ் வந்துருச்சு, மிஷினரி பேஸ் பண்ணி பண்ணலாம், மேனுவலாகவும் பண்ணலாம். வாங்க ஒர்க் சீக்வன்ஸ் கூட போகலாம். ஒர்க் சீக்வன்ஸில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி சைட் க்ளீனிங். நம்மளுடைய சைட்டில் அன்வான்டட் மெட்டீரியல் டம்ப் பண்ணி வச்சுருப்போம், இடம் மரம் செடி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் சைட்டை ப்ராப்பராக க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபர்தர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். அதனால் சைட் க்ளீனிங் ப்ராப்பராக இன்ஷூர் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் சைட் க்ளீனிங் முடித்ததுக்கப்புறம் கான்டூர் சர்வே பண்ணும். கான்டூர் சர்வே எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய கிரவுண்ட் வந்து எப்பயுமே ஒரே லெவலில் இருக்காது, ஒரு சில இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், கட்டிங் அண்ட் ஃபில்லிங் வரலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ லெவல் வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம கான்டூர் சர்வே பண்ணுறோம். ஒன்ஸ் கான்டூர் சர்வே முடித்ததுக்கப்புறம் நம்ம குவான்டிட்டி கால்குலேஷன் பண்ணோம். இந்த குவான்டிட்டி கால்குலேஷன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சாயில் பேஸ்ட் ஆன் கான்டூர் சர்வே வச்சு எவ்வளோ கட்டிங் வருது, எவ்வளோ ஃபில்லிங் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம குவான்டிட்டி கால்குலேஷன் பண்ணோம். ஒன்ஸ் குவான்டிட்டி கால்குலேஷன் முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய லேண்டில் ஏதாவது அண்டர்கவுண்ட் சர்வீசஸ் இருக்கா, லைக் வந்து கவர்மெண்ட்டோட லைன்ஸ், இபி லைன்ஸ், ஆலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லைன்ஸ் போகலாம், ஆலர்ஸ் ப்ரைவேட்டோட லைன்ஸ் போகலாம், அந்த மாதிரி ஏதாவது அண்டர்கவுண்ட் சர்வீசஸ் இருக்கான்னு ப்ராப்பராக பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். எதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா ப்ராப்பராக அதை லெட்டர் கொடுத்து நம்ம சர்வீசஸ் சேஞ்ச் பண்ணணும். பிஃபோர் எக்ஸ்கவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்கவுண்ட் சர்வீசஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இன்ஷூர் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அண்டர்கவுண்ட் சர்வீசஸ் முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஜிஎஃப்சி ட்ராயிங்ஸ் வந்து ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிக்கணும். ஒன்ஸ் ஜிஎஃப்சி ட்ராயிங் முடித்ததுக்கப்புறம் நம்ம செட்டிங் அவுட் அண்ட் மார்க்கிங் பண்ணோம். பேஸ்ட் ஆன் ட்ராயிங்கை வச்சு நம்மளுடைய சர்வேயர்ஸ் ஆர் எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் மேசன்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சு நம்ம செட்டிங் அவுட் பண்ணி மார்க்கிங் பண்ணிக்கணும். என்ன சைஸஸ் ஆஃப் ஃபுட்டிங் வருது, ஸோ மாஸ் எக்ஸ்கவேஷன் பண்ண போகிறோமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டட் எக்ஸ்கவேஷன் பண்ண போகிறோமா, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்பராக மார்க் பண்ணிக்கணும். ஒன்ஸ் மார்க்கிங் முடித்ததுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் டீப் எக்ஸ்கவேஷன் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேஃப்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கணும். சேஃப்டி ரெக்குயர்மெண்ட்ஸ், ஏன்னா மேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க, அப்படிங்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டிங் பண்ணுமா, சுற்றியும் வந்து பேரிகேஷன் பண்ணுமா, இந்த மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸ்கவேஷனுக்கு எப்படி சேஃப்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ப்ராப்பராக இன்ஷூர் பண்ணிக்கணும். ஒன்ஸ் சேஃப்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட்டிங் அண்ட் ரிமூவிங் பண்ணுற சாயில்ஸை எப்படி நம்ம வந்து ஷிஃப்டிங் முடித்ததுக்கப்புறம் எப்படி நம்ம டம்ப் பண்ண போகிறோம், திரும்ப அந்த சோர்சஸ் நமக்கு ரீயூஸ் பண்ணுற மாதிரி தேவைப்படுதா அப்படிங்கிறது எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும். ஒன்ஸ் எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஷிஃப்டிங் அண்ட் டம்பிங் பிளானை ப்ராப்பராக இன்ஷூர் பண்ணிடணும். ஒன்ஸ் அது முடித்ததுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் டீப் எக்ஸ்கவேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டிவாட்டிங் சோர்சஸ் இருக்கா, அந்த நீங்கள் எக்ஸ்கவேஷன் பண்ணுற லேண்டில் ஏதாவது வாட்டர் டேபிள் ஹை வாட்டர் டேபிளாக இருந்து உங்களுக்கு கண்டினியூ டிவாட்டிங் தேவைப்படுதா அப்படிங்கும் போது, உங்களுக்கு பம்ப்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பிஃபோரே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இன்கேஸ் உங்கள் ரெய்னி சீசனில் நீங்கள் எக்ஸ்கவேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிவாட்டிங் பம்ப்ஸ் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் டூல்ஸ் அண்ட் மிஷினரிஸ் ரெக்குயர்மெண்ட், மேபி வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணுறதுக்கு ஜேசிபி தேவைப்படலாம், இல்லை உங்களுக்கு வந்து ராக்ஸ் சாஃப்ட் ராக்ஸ் இருக்கும், சாஃப்ட் ராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிப்பிங் மிஷின் தேவைப்படும், இந்த மாதிரி டூல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட். ஆல்ரெடி நீங்கள் மேனுவலாக எக்ஸ்கவேட் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு மண்வெட்டி இந்த மாதிரி வந்து என்னென்ன டூல்ஸ் எல்லாமே தேவைப்படுது அப்படிங்கிறத ப்ராப்பராக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஒன்ஸ் இதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுனாக்கா நம்ம எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வந்து கரெக்டாக லெவல்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே போகணும். அப்போ தான் நம்ம ரெக்குயர்ட் டெப்த்தை வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா லெவல்ஸ் ரீச் அவுட் பண்ண முடியும்.
இன்கேஸ் ஒரு ஃபுட்டிங்கை நீங்கள் வந்து எக்ஸஸாக லெவல் வந்து கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஃபுட்டிங் பேலன்ஸ் எத்தனை ஃபுட்டிங் இருக்கோ அது எல்லாமே ஈக்குவல் லெவலுக்கு தான் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 1 மீட்டர் அலேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக உங்களுடைய லெவல்ஸ் வந்து செக் பண்ணிங்க. நம்மளுடைய பாட்டம் லெவல்ஸ் ஆஸ் பர் ட்ராயிங்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ப்ராப்பராக நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ இந்த லெவல்ஸ் என்ஷூர் பண்ணுறது நம்ம சர்வேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்ஸுக்குமே வந்து ஃபினிஷிங் லெவல் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஆலேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியர்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டோடைய லெவல்ஸ் இருக்கும், அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா அந்த லெவல்ஸை நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ ஃபுட்டிங்கோட பாட்டம் லெவலை ப்ராப்பராக என்ஷூர் பண்ணிக்கணும் வித்தவுட் ஃபெயில். இந்த வீடியோவில் எக்ஸ்கர்ஷனோட ஒர்க் சீக்வன்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சிக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.